guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நாம வந்து ஒரு புது விதமான நம்ம வந்துட்டு லைஃப்ல இதுவரைக்கும் கண்டிப்பா யாரோ 1000ஸ்ல ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்துட்டு அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேனிங் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பேச போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கேனிங் கிடையாது, அது வந்துட்டு விப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. விப்பிங் அப்படின்னா வந்துட்டு சாட்டையை வச்சு அடிக்கிறது தான் விப்பிங். ஆனா இதை ஏன் வந்து விப்பிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அந்த டவுட் வரும் இந்த வீடியோவோட எண்ட்ல. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சஜஷன். அது என்ன அப்படின்னா, தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மலையாளத்துல இருந்து இப்ப வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. நான் வந்து மலையாள மூவி பார்த்திருக்கேன் இப்ப வரைக்கும். டு பி ஃப்ரங்க், நான் இந்த தமிழ் வேர்ஷனை வந்துட்டு பார்க்கல. மலையாள மூவியை வந்து நான் ரெண்டு மூணு டைம் கூட பார்த்திருக்கேன். அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து உடச்சு சொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஒரு சொசைட்டி பேஸ்ட் மூவி தான் அப்படிங்கறது வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த மூவியை பத்தி, அதாவது அந்த மலையாள மூவி இருந்துச்சு இல்லையா, அதை பத்தின ஒரு ரிவ்யூவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தா அதை வேணா போய் பாருங்க. பட் இல்லாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சொல்றேன், அது ரொம்ப 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 நல்ல மூவி. அது என்ன லாங்குவேஜ்ல எடுத்தாலும் யார் நடிச்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு இருக்கிற மூவி. சோ உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த மூவியை வந்துட்டு போய் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன், அது ஒண்ணு உங்க லைஃபோட அது கனெக்ட் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு யாராவது ஒருத்தங்களை வந்து நினைப்பீங்க அந்த மூவியோட எண்ட்ல வந்துட்டு, ஆமா இல்ல சே இவங்களும் இப்படிதான் இருக்காங்களா, நம்ம ஒய்ஃபும் இப்படிதான் இருக்காங்களா, அம்மாவும் இப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மூவி தான் அது. சோ ஒரு நல்ல மூவி அப்படின்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா அதை வந்துட்டு பாருங்க. சோ நம்ம லேட் பண்ணாம நம்மளோட கண்டென்ட்ல போயிடலாம். ஆக்சுவலி நான் இந்த விப்பிங் அப்படிங்கறது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் விப்பிங்னா எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உள்ளங்கால வந்துட்டு பெரம்ப வச்சு அடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபுட் விப்பிங். ஸோ இது வந்து எத்தனை பேர் அவங்களோட லைஃப்ல ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்துட்டு நிறைய வகையான அடி வந்து வாங்கியிருப்போம், கேனிங் வந்து வாங்கியிருப்போம். அது கையிலையா இருக்கலாம், கால்லையா இருக்கலாம், இல்லைன்னா காலில் அப்படின்னா உள்ளங்கால கிடையாது, இந்த முட்டிக்கு கீழெல்லாம் அடிப்பாங்கல்ல, கை ரெண்டு பிடிச்சிட்டு அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியா இருக்கலாம், இல்லைன்னா பட்டாக்ஸ் ஸ்கேனிங் கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஈவன் ஸ்கூல் காலேஜ்ல மேக்ஸிமம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்கூல்ல இல்லைன்னா வந்துட்டு நம்ம நேத்து கூட பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து வீட்டுல கூட வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இதை பத்தி சர்ச் பண்ணி நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும் போதுதான் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபுட் விப்பிங் வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல இருந்து வந்துட்டு இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1500ல இருந்தே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் தட், சைனால வந்து பாத்தீங்கன்னா 960 AD இருந்து வந்துட்டு இதை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருந்தே அந்த பனிஷ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃபுட் விப்பிங்க பத்தின நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, ஐ மீன் அந்த அந்த குறிப்புகள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல கூட வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ எனக்கு தான் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த தண்டனை வந்துட்டு ரொம்ப பழங்காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஃபுட் விப்பிங் ஏன் அதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியை வந்து ஒரே இடத்துல வந்து கன்ஃபைன் பண்ணி கொடுக்கும் போது அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும், ரொம்ப அந்த பெயின் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான். இப்போ நம்ம கையில அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கையில ஒரு டைம் அடிக்கும் போது இந்த இடத்துல படும், இன்னொரு டைம் அடிக்கும் போது இந்த இடத்துல படும். அதே சேம் கோஸ் டு பட்டாக்ஸ் ஸ்கேனிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க என்ன ஸ்கேனிங்கா வேணா எடுத்துக்கலாம், ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த ஃபுட் விப்பிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபுட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீல்ஸ்லயும் படாம இந்த மேல அந்த விரல்லையும் படாம அந்த குழி மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்துட்டு அந்த குச்சியை வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் ஜெயில்ஸ்ல வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இந்த ஃபுட் விப்பிங்கிற ஒரு திங்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஜெயில்ஸ்ல வந்துட்டு அந்த காலத்துலாம் என்ன மாதிரி நினைப்பாங்களாம் அப்படின்னா, வெறும் காலோட நடந்தா அது வந்து மரியாதையே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. வெறும் காலோட
ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்து அவனுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இழுக்கான ஒரு சிச்சுவேஷன். ஆமா, அப்ப வந்து ஷூஸ் இல்ல செப்பல், அதாவது ஷூஸ் தான் அப்ப வந்து மேஜரா இருந்தது இல்லையா. சோ ஷூஸ் அப்படிங்கறது வந்துட்டு வாழ்க்கையில வந்து யாரு ரொம்ப நல்லா இருக்காங்களோ, அவங்களுக்கு யாரு ரொம்ப வந்து கௌரவமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷூஸ் அப்படிங்கிற ஒரு அவைலபிலிட்டி இருந்ததாமா. இந்த அடிமைகள் ஆகட்டும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போறவங்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாம் நோ ஃபுட்வேர், ஃபுட்வேரே அவங்களுக்கு கிடையாது. இன்னுமே நிறைய ஜெயில்கள்ல, நிறைய கண்ட்ரியோட ஜெயில்கள்ல அவங்க இருக்கிற பிரிசனர்ஸ்க்கு, அங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் வேற அலவுட் இல்லை அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது கூட இப்படி ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ட்டு நம்ம எல்லாம் என்ன யோசிச்சிருப்போம். ஃபுட் வேர் அப்படின்னா வந்துட்டு கல்லு முள்ளுல இருந்து நம்ம காலை பாதுகாத்துக்கிறதுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது கண்டுபிடிச்சப்போ வந்துட்டு அது அப்படி கிடையாது. அது வந்து சிம்பிள் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் அந்த கௌரவம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அதை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்துட்டு அப்போ அதை வந்துட்டு மேஜர்லி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்பவுமே நிறைய கண்ட்ரீஸ்ல அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு, அதே சமயம் ரொம்ப வியர்டாவும் இருக்கு. இந்த காலத்துல கூட இதை நம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அதனாலதான் வந்துட்டு இந்த ஃபுட் விப்பிங் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஃபாலோ பண்றாங்க போல. சோ இந்த ஆக்சுவலி இந்த ஃபுட் விப்பிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு மனுஷனை வந்துட்டு தரையில படுக்க வச்சு கால் ரெண்டத்தையும் வந்து மேல வந்து ஒரு கம்பி மாதிரி கட்டி கால் ரெண்டத்தையும் அந்த கம்பி மேல வச்சு கட்டிடுவாங்க. சோ அது வந்து அடிக்கிறவங்களுக்கு ஏகுவா இருக்கும், ஐ மீன் வாகா இருக்கும் அடிக்கிறவங்களுக்கு. சோ குச்சி வச்சு அதுல அடிக்கிறோம், கால்ல வந்துட்டு அடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு வலி உயிரே போகுமா, ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சென்சிட்டிவான ஒரு நரம்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ வந்துட்டு நம்ம புதுசா போடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷூ நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் அந்த உள்ளங்கால ஒரு பெயின் எடுக்க ஆரம்பிக்கும், அது ரொம்ப ரொம்ப வலிக்கும், அது நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஊசி வச்சு குத்துற மாதிரி வந்து பெயின் எடுக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது வந்து தரை கூட படாத இடம், நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கால் கீழே வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தரை கூட படாது, எர்த் கூட வந்துட்டு அது அந்த இடத்துல படாது. சோ அந்த இடத்துல ஒரு குச்சி வச்சு அடிக்கும் போது அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. நீங்க யாராவது அந்த மாதிரி இந்த ஃபுட் விப்பிங்க வாங்கியிருக்கீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, சோ எதுக்காக அந்த தண்டனை வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து படிச்சு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபுட் விப்பிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனை கைதிகளுக்கு தான் கொடுக்கறாங்க. இன்னொரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அது வந்து அடிச்சா பெரிய காயம் எதுவும் ஆகாது, அதே சமயம் வந்துட்டு நல்லா வலிக்கவும் செய்யும், அதே சமயம் வெளியவும் தெரியாது, அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபுட் விப்பிங்க வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் வந்துட்டு இது கோர்ட்டுக்காக பயந்துட்டோ இல்ல சட்டத்துக்காக பயந்துட்டோ தான் வந்துட்டு மேபி வந்திருக்கலாம். பட் இது ஒரு ஹாரிபிளான பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல குடுக்குறாங்க, ஆனா கேர்ள்ஸுக்கும் குடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படிச்ச விஷயத்துல, நான் படிச்ச வெப்சைட்ஸ்ல வந்து அப்படி எதுவுமே குறிப்பிடல, இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இல்ல பசங்களுக்கு மட்டும்தான் அப்படி எதுவும் குறிப்பிடல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லா ஜெண்டர்ஸ்க்கும் காமனா தான் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு, அப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம் பட்டாக்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ ஆக்சுவலி வந்து பட்டாக்ஸ் ஸ்கேனிங் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேபி இடுப்புலயோ இல்ல வயிற்றுலயோ வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து அடிச்சுட்டா ஏதாவது டெக்னிக்கலி இல்ல ஏதாவது பிசிக்கலி வந்துட்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் ஃபுட் அப்படிங்கறது அப்படி கிடையாது இல்லையா. சோ அது வந்து எல்லா இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ்ல இருந்தும் அது கொஞ்சம் தள்ளி இருக்கு, காலுங்கிறது அந்த ஃபுட்டுங்கிறது தள்ளி இருக்கு பாதம். சோ அதனால வந்துட்டு அந்த இடத்துல அடிக்கும் போது பெரிய எஃபெக்ட் வராது, உடம்புக்கு எதுவும் ஆபத்து வராது அப்படி கூட நினைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபுட் கேனிங்கிறது எப்படி தருவாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதாமா. ஏன் அப்படின்னா, ஒண்ணு அது அடி குடுக்கறவங்களுக்கும் இல்லைன்னா அந்த அடியை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிய வரும். ஏன்னா இது வந்து வெளியே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அடிக்கிறது. சோ அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அடி வாங்குறவங்க இதை போய் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை நார்மலாவே எந்த பனிஷ்மெண்ட்டும் அவங்க பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கொடுக்க மாட்டாங்க. பட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியாவா இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது, காமனா வந்துட்டு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வச்சுக்கோங்களேன், எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் உங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல வந்து அடிப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஓகே ஃபுட் அதாவது ஃபுட் விப்பிங்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட வந்து எடுத்து வச்சிருக்காங்களாமா. ஸோ அப்படிதான் நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்திருக்கு, ஓகே இப்படிதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு பயம் வரதான் செய்யுது. அதுக்கப்புறம் இருந்து அவங்க வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணியோ இல்லைன்னா வந்துட்டு அவங்க யார் ஆள்றாங்களோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஃபுட் கேனிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சாரி இந்த ஃபுட் விப்பிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து கொடுத்தா வாங்கிப்பீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பட்டாக்ஸ் ஸ்கேனிங் வாங்கியிருப்பீங்க, யாராவது வந்து பட்டாக்ஸ் ஸ்கேனிங்கு இதுவே பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அண்டர் தென் டேக் கேர், பை பை.